ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு ராவணனை பற்றின இரண்டாவது பதிவோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ராவணனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ராவணனுடைய பிள்ளைகள் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து இந்திரஜித், அட்சயகுமாரன், த்ரிசிரன், அதிகாயன், பிரகஸ்தன், நாராந்தகன், தேவாந்தகன் அப்படின்னு சொல்லி இத்தனை மகன்கள் இவருக்கு இருக்கிறதா பதிவு பண்ணுறாங்க. மண்டோதரிக்கும் ராவணனுக்கும் பிறந்த மகன்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய ஒன்றுவிட்ட அண்ணனாக அறியப்படுகிறார் குபேரன் அவர்கள். அதே மாதிரி அந்த குபேரனுடைய இடமான இலங்கையோட அழகிய நகரத்தையும் புஷ்பகுமானத்தையும் இவர் கைப்பற்றி ஆட்சி செய்ய ஆரம்பித்தார், ராவணன் ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது இலங்கை எப்படி உருவானது அப்படின்னு முத தெரிஞ்சுக்கலாம். இலங்கை எப்படி உருவானதுன்னா அதற்கு தனியாக ஒரு கதையே இருக்குது. பார்வதி தேவி வந்து பார்வதி தேவியோட இடத்துக்கு மகாலட்சுமியும் விஷ்ணுவும் ஒரு முறை வந்திருக்காங்க. அவங்க வந்து இருக்கிறது இமயமலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கைலாய மலை வந்து எவ்வளவு குளிர் வாய்ந்த இடமாக இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தபோது மகாலட்சுமிக்கே குளிர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் வந்து வெறும் பனிமலையாக சூழ்ந்திருந்ததால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அழகியலுமே அவங்களுக்கு அங்கே தெரியல. அதனால் நீங்கள் ஒரு 2-3 நாள் அங்கே இருந்துட்டு திரும்பவும் வந்து மகாலட்சுமி விஷ்ணுவும் அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க. பார்வதி தேவியை நீங்கள் வாங்க, எங்கள் இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க கைலாயத்திலிருந்து அங்கேருந்து நம்முடைய விஷ்ணு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்க்குறப்ப அந்த இடம் இருக்கக்கூடிய தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனையும் அந்த அழகும் அவங்களை வெகுவாக கவர்ந்துடுது அப்படின்னே சொல்லும். அப்படி கவர்ந்திருக்கிற அந்த இடத்த போய் பார்த்ததுமே, விஷ்ணு பகவான் குடியிருக்கிற அந்த இடத்த போய் பார்த்ததுமே தாயாருக்கும் ஆசை வந்துடுது. எனக்கு அந்த மாதிரியான ஒரு இடம் எனக்கு வேணும், எனக்கு அந்த அட்மாஸ்பியரில் எனக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்தை எனக்கு உருவாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவரான சிவன்கிட்ட போய் கேட்குறாங்க. சிவன்கிட்ட கேட்டப்ப சிவன் வந்து ஓகே, நான் அது மாதிரி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி விஸ்வகர்மா அவரு தான் எல்லா விதமான நாட்டையும் அரண்மனைகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு கட்டடக்கலை கலைஞராக அவர் வந்து தேவர்களில் வந்து ஒரு கட்டடக்கலை கலைஞராகவும் ஒரு ஊரை உருவாக்கக்கூடிய ஒரு உருவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை உருவாக்கக்கூடிய ஆளாக விஸ்வகர்மா அறியப்படுகிறார். அப்படிப்பட்ட விஸ்வகர்மாவை அழைத்து இலங்கையில் ஒரு தங்க நகரத்தையே உருவாக்கு அப்படிங்கிறார். தங்க நகரத்தையே உருவாக்கி அந்த நகரத்துக்கு எல்லா தேவர்களையும் எல்லா முனி ரிஷிகளையும் எல்லா விதமான மன்னர்களையும் அங்கே அழைக்கிறார் இறைவன். அழைக்கும்போது கேட்குறவங்க யார் என்ன கேட்டாலும் அதை வந்து கூப்பிடக்கூடிய கடவுளாக தான் சிவன் அறியப்படுகிறார். சிவன்கிட்ட போய் எல்லாருமே எல்லா விதமான வரங்களையும் கேட்டு வாங்கி கொள்ளும்போது ராவணனுடைய அப்பா அவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்ரவ முனிவர். அவர் போய் கேட்குறார், என்ன சிவன்கிட்ட கேட்குறார் அப்படின்னா, அந்த நகரத்தை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப அழகாக இருக்குது அந்த நகரம், அவ்வளோ அழகான நகரத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கிட்டால் எப்படி இருக்கும், தன்னுடைய மகனுக்கு ப்ரெசன்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து விஸ்ரவ முனிவர் போய் சிவன்கிட்ட வரமா என்ன கேட்குறாருன்னா, அந்த நகரத்தையே எனக்கு கூடு வரமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். கேட்டப்போ பார்வதி தேவிக்கு உள்ளூர ரொம்ப டென்ஷன், எவ்வளோ ஆசையாக நமக்காக அதை உருவாக்கணும், அதை வந்து இவன் ப்ரெசண்ட்டாக கேட்குறானே அப்படின்னு சொல்லி டென்ஷனாகி அவங்க வந்து கொடுத்துடுறாரு. சிவன் வந்து அதை கொடுத்துடுறாரு. கொடுத்ததுக்கு பிறகு அந்த தாயார் வந்து சாபமாக சொல்கிறாங்க, இன்றைக்கி நீ அதை வாங்கி உன் பையனுக்கு ப்ரெசன்ட் பண்ணலாம், உன் பையன் அந்த இடத்த ஆடலாம், அதுக்கப்புறம் கூட இன்னொரு பையன் கூட அந்த இடத்த ஆடுறதுக்கான சான்சஸ் எனக்கு தெரியும், ஆனால் அது கண்டிப்பாக எரிஞ்சு நாசமாக போயிடும் பின்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சாபம் தான் இலங்கை வந்து கடைசியாக அனுமன் வந்து எரிச்சதாக, அதாவது பார்வதி தேவியோட சாபம் அந்த கடைசியாக வந்து அனுமன் வந்து அந்த இடத்த எரிச்சதாக பதிவு பண்ணுறாங்க. அப்படி இலங்கையை வந்து தன்னுடைய ஒன்றுவிட்ட அண்ணா குபேரனோட இருந்து வாங்கி அந்த இடத்தையும், அது மட்டும் இல்லாமல் புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானம் அந்த காலத்தில் இருந்திருக்கு, அதையும் அவர் கைப்பற்றிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி புஷ்பக விமானத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் தன்மை இருக்குங்க. அதாவது புஷ்பக விமானத்தில் வந்து விதவை பெண்களை வந்து அது ஏற்றாதாமா, அதாவது சுமங்கலி பெண்கள் மட்டும்தான் அதில் உட்கார முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு அதில் ஒரு ஸ்பெஷல் புஷ்பக விமானத்தில் இருக்குது. இன்னும் கூட நிறைய ஸ்பெஷல்ஸ் அதில் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். இப்படி நிறைய தகவல்கள் இலங்கையை பற்றி இருக்குது. இலங்கையில் இவ்வளவு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு அடுத்து இவங்க எப்போ வந்து எந்த காலகட்டத்திலேருந்து ராமனை இவங்க எதிர்க்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் கொண்டு வரேன். நான் சொன்ன இந்த இரண்டாவது பதிவு பிடிச்சிருந்தா ஜானி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுங்க.